फ्रेंड्स वेलकम टू रैबिट फेयर चैनल नाम इतना वीडियो 10th साइंस न्यू बुक 9th यूनिट वो पाकपर यूनिटोड पे करेसल नम्बर पाकपो फर्स्ट पार्ट இந்த பாடத்துல இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி படத்துல எதை பத்தி படிச்சிருந்தோம் கலவைகளை பத்தி படிச்சிருந்தோம் இப்போ நம்ம இந்த பாடத்தோட ஹெட்டிங் வந்து கரைசல்கள் கரைசல் அப்படின்றது ஏதாவது ஒரு லிக்விட் ஃபார்ம்ல வந்து ஏதாவது ஒன்றா நம்ம கரைக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளைபொருள் தான் என்ன அப்படின்னா கரைசல்கள் அப்படின்றத சொல்லுவோம் ஃபஸ்ட்டு கலவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கணும் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் என்ன அப்படின்னா கலவைகள் இது நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலவைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில பண்புகள் வந்து வேறுபட்டு காணப்படும் அதே மாதிரி ஒரு சில பண்புகள் ஒத்து வந்து காணப்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலவைகள் வந்து இயற்பியல் நிலையில் வந்து காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரக்கட்டை இருக்குது மரக்கட்டையை நம்ம எரிக்கிறப்ப நமக்கு என்னென்ன கிடைக்கும் மரக்கட்டையை எரிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து வெப்பம் கிடைக்கும் தீ வரும் அதே மாதிரி புகை வரும் அதே மாதிரி கறி துண்டு வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம கண்ணால் பார்க்குறத வச்சு சொல்கிறோம் இதே இது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சயின்ஸ் ரீதியாக மரக்கட்டையை நமக்கு எரிக்கிறப்ப நமக்கு திட கார்பன் கிடைக்குது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது கார்பன் மோனாக்சைடு இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வாயுக்கள் எல்லாமே வந்து மரக்கட்டையை எரிக்கிறப்ப கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலவைகளை ஒரு சில கலவைகளை நம்ம தனியாக வந்து பிரிச்சிட முடியும் ஒரு சில கலவைகளை நம்மளால் பிரிக்க முடியாது அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தண்ணி இருக்குது தண்ணியில் வந்து நம்ம உப்பை வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப என்னாகும் உப்பும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து உப்பு நீர் வந்து கிடைக்குது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா தண்ணியையும் மணலையும் வந்து கலக்குறாங்க தண்ணியையும் மணலையும் கலக்குறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளில் உப்பை நீரையும் வந்து நம்ம கலக்குறோம் இதை வந்து தனியாக வந்து அதுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறம் பிரிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படின்னா உப்பு வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் ஆனால் ரெண்டாவது பார்த்ததில் மணலும் நீரும் கலந்த கலவை இதை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா நம்ம மண்ணை வந்து மண் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வடிகட்டணும் அப்படின்னா நமக்கு தண்ணி தனியாக மண் தனியாக வந்து கிடச்சிரும் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில கலவைகளை நம்மளால் பிரிக்க முடியும் ஒரு சில கலவைகளை நம்மளால் பிரிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உப்பு வந்து தண்ணியில் கலந்துருந்துச்சுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைசலை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருபடித்தான கரைசல்னு சொல்கிறாங்க இந்த ஒருபடித்தான கலவையை தான் கரைசல்கள் அப்படின்றத சொல்கிறாங்க கரைசல் கரைசல்கள்னு சொல்கிறாங்க இல்லை ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய கரைசல்களை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கரைசல்னால் எதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா கடல் நீர் ஏன் அப்படின்னா கடல் நீரை நம்ம குடிச்சு பார்த்தோம்னா அது வந்து உப்பு தன்மையாக இருக்கும் அப்போ அந்த தண்ணியில் கண்டிப்பாக வந்து உப்பு இருக்குது இயற்கையாகவே காணப்படக்கூடிய ஒரு கரைசல்களை ஒன்றா வந்து கடல் நீரை சொல்லலாம் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கடல் நீர் இல்லாமல் நம்ம வந்து பூமியில் இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து சாத்தியமே கிடையாது நம்ம வந்து அதை வந்து நினச்சே பார்க்க முடியாத வகையில் தான் கடல் நீர் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கடல் நீரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரில் வந்து உப்பு கலந்து இருக்குது எதில் கடல் தண்ணியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உப்புக்கள் வந்து பல வகையான உப்புக்கள் கலந்ததாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலவையை ஒருபடித்தான கலவை அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ நம்ம தண்ணின்னு வரப்போ நம்ம கடல் நீரை வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு கரைசலுக்கு அல்லது கலவைக்கு வந்து நம்ம கடல் நீரே எக்ஸாம்பிள் சொன்னோம் இதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காற்று இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றில் நம்ம டைரெக்டாக ஆக்சிஜனை மட்டும்தான் உள்ளெழுப்போம்னா கிடையாது நம்ம காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற வாயுக்களும் தான் காற்றுல வந்து கலந்து இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காற்றுமே வந்து ஒரு படித்தான கலவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே நம்ம வந்து இந்த கரைசலோட தொடர்பு கொண்டவையாக தான் நம்ம இருப்போம் அது தாவரங்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே இந்த கரைசல்களோட தொடர்பு கொண்டதாக இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ தாவரங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரங்கள் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எல்லாத்தையுமே எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேர் மூலமாக தான் உறிஞ்சி எடுக்கும் வேர் எங்கே இருக்குது மண்ணில் இருக்குது நம்ம ஊட்டச்சத்துக்களை மண்ணுக்கு கொடுக்குறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அந்த கரைசல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாத்தையுமே அந்த செடி வந்து எடுத்துகிட்டு வளருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம உடலில் வந்து நம்ம மண்டலங்கள் வந்து படிச்சிருப்போம் சுவாச மண்டலம் செரிமான மண்டலம் இந்த மாதிரியே ரத்த ஓட்ட மண்டலம் நிணநீர் மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் நம்ம படிச்சிருப்போம் இப்போ ரத்தம் நிணநீர் சிறுநீர் இது எல்லாமே கூட ஒரு வகையான கரைசல் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம துணி துவைக்கிறோம் சமைக்கிறோம் நம்மளுக்கு நம்மளே வந்து குளிக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுமே நம்ம எதோட தொடர்பு கொண்டிருக்கோம் அப்படின்றத நமக்கு சொல்ல வருது அப்படின்னா நீரோட தொடர்பு கொண்டிருக்கோம் நீர் அப்படின்ற வர்றப்பையே நம்ம வந்து கரைசலோட வந்து தொடர்பில் இருக்கோம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய டீ காஃபி ஜூஸ் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கரைசல் அப்படின்றத நமக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரைசலில் இருக்கக்கூடிய கூறுகளை வந்து பார்க்க போகிறோம் அதாவது கரைசல் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு பொருள் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்களை நம்ம கலந்து வைக்கக்கூடிய ஒரு நிலை தான் என்ன அப்படின்னா கரைசல் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த கரைசல் அப்படின்றது எப்பயுமே ஒருபடித்தான கலவையாக வந்து இருக்கும் இப்போ
ஒரு கரைசல் நம்ம சொல்கிறோம். கரைசல் அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடியதில் ரெண்டு பொருள் இருக்கும். ஒன்று வந்து கரைப்பொருள், இன்னொன்று வந்து கரைப்பான். கரைப்பொருள் கரைப்பான். இப்போ கரைப்பொருள் அப்படின்றது வந்து அதோட எடை எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். கரைப்பொருளோட எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கரைப்பானோட எடை வந்து எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ உப்பு உப்பு பிளஸ் நீர் இது ரெண்டையும் நமக்கு கலக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, உப்பு நீர் கிடைக்குது. இதில் எடை கம்மியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா உப்பு. உப்பு தான் வந்து என்ன நல்லா வந்து தண்ணி உடந்து நல்லா கரைஞ்சு போயிருது. அப்ப இதுதான் வந்து கரைப்பொருள். கரைக்கக்கூடிய பொருள் தான் என்ன அப்படின்னா கரைப்பான், அது நீர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கரைப்பான்ல கரைப்பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சீரா வந்து பரவிடுது. இந்த மாதிரி தான் ஒருபடித்தான கரைசலை வந்து உருவாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த மாதிரி கரைப்பொருளும் கரைப்பானும், இப்ப கரைப்பொருளை வந்து இந்த உப்போ ஜீனியோ இதை எடுத்து நம்ம தண்ணிக்குள்ள போடுறோம், இப்ப உள்ள போனோட இது ஆட்டோமேட்டிக்கா கரைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கரையக்கூடிய நிகழ்ச்சியை என்ன சொல்றாங்க அப்படின்னா கரைத்தல் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒரு கரைசல் அப்படின்னா அந்த கரைசலை குறைஞ்சபட்சம் ரெண்டே ரெண்டு கூறுகளாவது இருக்கும், ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டதா இருக்கும், மினிமமா ரெண்டாவது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கரைப்பொருளையும் ஒரு கரைப்பானையும் கொண்டிருக்கக்கூடிய கரைசலை என்ன சொல்றாங்க அப்படின்னா இருமடி கரைசல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு கரைப்பொருள் இருக்கணும், ஒரே ஒரு கரைப்பான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைசல் வந்து என்ன அப்படின்னா இருமடி கரைசல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காப்பர் சல்ஃபேட் படிகங்கள், காப்பர் சல்ஃபேட் படிகங்களை எடுத்து நம்ம தண்ணியில் கலந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி ஒரு விளைபொருள் கிடைக்கும், காப்பர் சல்ஃபேட் கரைசல் வந்து கிடைக்கும். உப்பை எடுத்து நம்ம தண்ணியில் கலந்தோம் அப்படின்னா நமக்கு உப்பு நீர் கிடைக்குது. அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் எடுத்து நம்ம நீரில் கலந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கரைஞ்ச ஒரு காப்பர் சல்ஃபேட் கரைசல் வந்து கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கரைசலில் வந்து ரெண்டு கூறுகள் வந்து இருக்குது, நமக்கே தெரியும். ஒன்று கரைப்பொருள், இன்னொன்று கரைப்பான். கரைப்பொருள் அப்படின்றது அதில் கரையக்கூடிய பொருள் தான் கரைப்பொருள். அது என்னது, நம்ம எடுத்ததில் காப்பர் சல்ஃபேட்டு. இதே இது கரைப்பான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நீர் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கரைப்பொருள், ஒரே ஒரு கரைப்பான் இருந்துச்சு அப்படின்னா அது இருமடி கரைசல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல ஒரு ரெண்டே ரெண்டு தான் இருக்கணுமானா கிடையாது, ரெண்டுக்கும் மேற்பட்ட கூறுகள் கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உப்பு பிளஸ் நீர், இது ஒரு கரைப்பொருள், இது ஒரு கரைப்பான், ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைச்சது இருமடி. ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, அதனால நம்ம இருமடி கரைசல்னு சொல்றோம். இந்த மாதிரி ரெண்டு தான் இருக்கணுமானா கிடையாது. இப்போ தண்ணியிலேயே நம்ம எதை கலக்கலாம் அப்படின்னா வாட்டர் டைம்ல உப்பையும் கலக்கலாம், அதே மாதிரி ஜீனியையும் கலக்கலாம். இதுல வந்து மொத்தம் மூணு பொருட்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரி உப்பு, ஜீனி, தண்ணி, இது மூணுமே நமக்கு கிடைச்சு நமக்கு கலந்து நமக்கு கிடைக்க கரைசலை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இருமடி கரைசல் மாதிரி இருக்காது, இதுல வந்து மூன்று கூறுகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மூணு கரைசல்கள் இருக்கு, கரைப்பான்ல வந்து மூணு கூறுகள் வந்து இருக்கு, உப்பு, ஜீனி, தண்ணி, இந்த மாதிரி மூணு கூறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மும்மடி கரைசல் சொல்றாங்க. ரெண்டே ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா அது இருமடி கரைசல், மூணுது இருந்துச்சுன்னா அது மும்மடி கரைசல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கரைசல்களை பற்றி பார்த்தோம், கரைசலில் இருக்கக்கூடிய கூறுகளை வந்து பார்த்தோம். ரெண்டு இருந்தால் இருமடி, மூணு இருந்தால் மும்மடி, இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது நமக்கு தெரியக்கூடிய ஒன்று தான். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரைசல்களோட வகைகளை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா கரைப்பொருள்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், கரையக்கூடிய பொருள் தான் கரைப்பொருள். நெக்ஸ்ட், கரைப்பான் அப்படின்றது எந்த பொருளை கரைக்க போதோ அந்த பொருள் தான் என்ன அப்படின்னா கரைப்பான். இது நமக்கு தெரியும். இது ரெண்டுமே வந்து எதை பொறுத்து வகைப்படுத்துறாங்க அப்படின்னா இயற்பியல் தன்மையை வச்சு இப்போ வந்து வகைப்படுத்துறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பொருட்கள் எல்லாமே எத்தனை நிலைகளில் காணப்படும் அப்படின்னா மூன்று இயற்பியல் நிலைகளில் வந்து காணப்படும். இப்போ தண்ணின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து திடப்பொருளாகவும் இருக்கும், திரவ பொருளாகவும் இருக்கும், வாயு பொருளாகவும் இருக்கும். இப்போ தண்ணி வந்து பொருள் அப்படின்னா அது வந்து பனிக்கட்டி, இதே இது திரவ பொருள் அப்படின்னா அந்த தண்ணி வந்து நமக்கு நீர் அல்லது தண்ணின்னு வந்து சொல்லுவோம். இதே இது வாயுவா வந்து தண்ணி இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம நீராவின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இயற்பியல் நிலைகள்ல பொருள் வந்து எத்தனை நிலைகள்ல காணப்படுது அப்படின்னா மூன்று நிலைகள்ல வந்து காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருமடி கரைசல்ல என்ன இருக்கு, ரெண்டு கூறுகள் இருக்கு, ஒன்று கரைப்பொருள், இன்னொன்று கரப்பான். இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இயற்பியல் நிலையில காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரைசல் நம்ம பார்த்தோம், கரைசல்ல என்னென்ன இருக்கும், கரைசல் அப்படின்றது கரைப்பானும் கரைப்பொருளும் சேர்ந்ததான் கரைசல். இதில் இந்த கரைப்பான் அப்படின்றதோட பங்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ கரைசல் இருக்குது, இந்த கரைசலில் கரைப்பானோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கரைசலோட பண்பை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது எதுவாக இருக்குது அப்படின்னா அந்த பண்பை வந்து தீர்மானிக்கக்கூடிய வகையில் கரைப்பான் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருமடி கரைசல்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று திண்ம கரைசல், திண்மமும் திண்மமும், அதாவது உலோக கலவை, திடப்பொருளும் திடப்பொருளும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா
நமக்கு ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விளைபொருள் வந்து திடப்பொருளாக தான் இருக்கும். இப்போ தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர், இது உலோக கலவைகளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். திரவமும் திண்மமும் அப்படின்னா ரசக்கலவை வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள். அதே மாதிரி திண்மமும் திரவமும் அப்படின்னா நீரில் கலந்திருக்க சோடியம் குளோரைடு. இதே திரவம் திரவம் அப்படின்னா தண்ணியும் நீரும், அதில் வந்து எத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹாலும் திரவம், நீரும் திரவம். அதே மாதிரி வாயும் திரவம் அப்படின்னா நீரில் கார்பன் டை ஆக்சைடை கலக்கிறது. நீருன்றது திரவம், கார்பன் டை ஆக்சைடு வாயு. நெக்ஸ்ட் வாயு கரைசல் அப்படின்னா திரவத்தை வாயுவோட மிக்ஸ் பண்றது. காத்துல இருக்கக்கூடிய நீராவி வாயு வாயு அப்படின்றது ஆக்சிஜன் ஹீலியம் வாயு கலவை. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இருமடி கரைசல்களோட வகைகள். ரெண்டு இருக்கும், அந்த ரெண்டு இருக்கக்கூடியதான் நம்ம இருமடி கரைசல்கள், அதோட வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கரைப்பானோட தன்மையை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்துறாங்க. அதாவது கரை பொருளை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கரைப்பானோட பங்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம படிச்சுட்ருக்கோம். அப்போ கரைப்பானோட தன்மையை வச்சு எந்த மாதிரி வகைப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீரில் தான் இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கரைக்கக்கூடிய பொருளாக வந்து எதுவும் இருக்கும் அப்படின்னா தண்ணி தான். தண்ணியில் தான் பெரும்பாலான பொருட்கள் எல்லாமே கரையுது. நீர் தான் வந்து பெரும்பாலான பொருட்களை வந்து கரைக்குது. அதனால தான் நீரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பொருட்கள் வந்து தண்ணியில் வந்து கரையாது. அதை வந்து என்ன கரைப்பான் சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து உலோகளாவிய கரைப்பான்னு சொல்ல மாட்டாங்க, சர்வ கரைப்பான்னு சொல்லாமல் நமக்கு வந்து நீரற்ற கரைசல் அப்படின்றத சொல்லுவாங்க. நீரில் கரைஞ்சிச்சு அப்படின்னா அது நீர் கரைசல், நீரில் கரையலை அப்படின்னா அது நீரற்ற கரைசல் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ நீரில் கரையாத பொருட்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரைக்க ஈதர்கள், அதே மாதிரி பென்சின், ஆல்கஹால், இது எல்லாமே வந்து கரைப்பான்களை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய கரைசல்களாக வந்து இருக்குது. கரைசல்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீர் கரைசல், இன்னொன்று நீரற்ற கரைசல். ஃபஸ்ட்டு நீர் கரைசல்னால் என்ன அப்படின்னா எந்த ஒரு கரைசலில் கரைபொருளை கரைக்கக்கூடிய கரைப்பான நீர் இருக்கோ அந்த கரைசல் தான் நீர் கரைசல் அப்படின்றத சொல்கிறாங்க. கரைசல் அப்படின்றது ரெண்டு பொருள் சேர்ந்தது. என்னென்னது கரைப்பானும் கரைப்பொருளும் சேர்ந்ததான் நமக்கு என்னது கரைசல் கிடைக்குது. இதில் கரைப்பானா நீர் இருந்துச்சு அப்படின்னா அது நீர் கரைசல் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா நீரில் கலந்த உப்பு, நீரில் கலந்த சர்க்கரை, நீரில் கரைக்கப்பட்ட காப்பர் சல்ஃபேட், இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீரற்ற கரைசல். கரைசலில் நீரை தவிர வேறு ஏதாவது ஒரு திரவத்தை வச்சு கரைச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து நீரற்ற கரைசல் அப்படின்றத சொல்கிறாங்க. கரைசல் வந்து எந்த மாதிரி நமக்கு கிடைக்குது அப்படின்னா கரைப்பானும் கரை பொருளும் சேர்ந்ததான் நமக்கு என்ன அப்படின்னா கரைசல். இந்த கரைப்பான் வந்து நீராக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பொருளை வச்சு வந்து கரைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நீரற்ற கரைசல் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ககால், பென்சின், ஈதர்கள், கார்பன் டை சல்ஃபைடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீரற்ற கரைப்பான்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கார்பன் டை சல்ஃபேட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர், இது வந்து என்ன அப்படின்னா கார்பன் டை சல்ஃபேட் அப்படிதில் வந்து என்ன அப்படின்னா இது வந்து நீர் கிடையாது, இது வந்து வேறு வகையான ஒரு பொருள். அதே மாதிரி கார்பன் டெட்ரா குளோரைடில் கரைக்கப்பட்ட அயோடின், இதுவுமே நீர் கிடையாது, இதில் வந்து அயோடினை வந்து கலந்துருக்காங்க. இந்த மாதிரி நீர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம், நீர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பொருள் நம்ம கரைக்க வேண்டிய பொருளை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது நீரற்ற கரைசல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரை பொருளோட அளவை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம கரைப்பானை வச்சு பார்த்தோம். கரைப்பான்றது நம்ம மேக்ஸிமம் நீரை தான் யூஸ் பண்ணுறோம். நீரை அடிப்படையாக வச்சு ரெண்டு வகையாக பார்த்தோம், நீர் நீர் உள்ள கரைசல், அதே மாதிரி நீரற்ற கரைசல்னு. இப்போ நெக்ஸ்ட்டு எதை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கரைப்பானை பார்த்தாச்சு. இப்போ கரை பொருள் இருக்குல்ல, அந்த பொருளை அடிப்படையாக வச்சு என்ன செய்கிறாங்கன்னா வகைப்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கரைப்பான் அப்படின்னு இருந்தால் அதில் குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய கரைப்பொருள் மட்டும்தான் கரையும். அதுக்கு மேலே வந்து எப்படி இருக்கும்னா கூழ்மமாக மாறிடும் அல்லது வந்து தொங்கல்களாக மாறிடும். இப்போ குறிப்பிட்ட அளவு இந்த டம்ளரில் வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு உப்பை நம்ம கரைச்சா மட்டும்தான் கரையும். இல்லை அப்படின்னா அந்த உப்பே வந்து என்னென்னா படிய ஆரம்பிச்சிடும். அதனால் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் குறிப்பிட்ட அளவு கரைப்பான் வந்து கரையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கரைப்பொருளோட அளவை அடிப்படையாக வச்சு எப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னா தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதி தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா தெவிட்டிய கரைசல். தெவிட்டிய கரைசல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் கரைப்பொருளை கரைக்க இயலாதோ அந்த கரைசலை தான் தெவிட்டிய கரைசல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். எப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கணும், ஒரு கரைசல் இருக்குது, இந்த ஒரு நம்ம இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறோம், அப்போ வந்து கரைக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைசல் தான் தெவிட்டிய கரைசல் அப்படின்றாங்க.
இப்போ நம்ம தெவிட்டுது அப்படின்னா என்ன வார்த்தை, நமக்கு வந்து நமக்கு எடுத்துக்கூடிய ஃபுட்டு வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி திகட்டுது அப்படின்னா அது வந்து நமக்கு போதுமான அளவு இருக்குது, இன்னும் வந்து நமக்கு தேவைப்படலை அப்படின்றதுனால அந்த இடங்களில் தான் நம்ம தெவிட்டுது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் நம்ம வந்து வச்சு படிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, ஒரு கரைசலை இந்த அளவுக்கு மட்டும்தான் கரைக்க முடியும், ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறப்ப கண்டிப்பாக வந்து அது கரையாது, ஏன்னா அதால் அவ்வளோதான் கரைக்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கரைசல் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெவிட்டிய கரைசல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு, 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு உப்பை நம்ம கரைஞ்சி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கரைசலை வந்து உருவாக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைசலை இன்னும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கரையாது, அது வந்து அதே நிலைமையில் அடியில் போய் தங்கிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம உப்பை வந்து கரைக்கிறோம், எந்த அளவுக்கு கரைக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த கரைப்பொருள் இருக்குது, கரைப்பான் இருக்கோ அந்த தன்மையை பொறுத்து தான் கரையும். இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உப்பு வந்து கரையாமல் அடியில் போய் தங்கிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைசலை தான் என்ன கரைசல்னு சொல்கிறாங்க அப்படின்னா தெவிட்டிய கரைசல். ரெண்டாவது, தெவிட்டாத கரைசல். தெவிட்டாத கரைசல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ கரைப்பான் இருக்குது, இந்த கரைப்பான்றது நம்ம தண்ணின்னு வச்சுக்கலாம், இதில் வந்து ஜீனி நான் ஒரு கொஞ்சோண்டு தான் போடுறேன், ரொம்ப ரொம்ப மினிமமாக ஒரு பிஞ்ச் அளவு தான் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஈஸியாகவே இந்த ஜீனி வந்து கரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைசலை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெவிட்டாத கரைசல் அப்படின்றத சொல்கிறாங்க. கரைப்பொருளோட அளவு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் கரைக்கக்கூடிய ஜீனியோ உப்போ வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய கரைசல் தெவிட்டாத கரைசல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 10 கிராம் அல்லது 20 கிராம் அல்லது 30 கிராம் சோடியம் குளோரைடு உப்பை நம்ம கரைச்சி தெவிட்டாத கரைசல் வந்து உருவாக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய டம்ளர் நிறையா, ஒரு பெரிய செம்பு நிறையா வந்து நம்ம தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு கட்டு நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கரைசல் தான் என்ன கரைசல் அப்படின்னா தெவிட்டாத கரைசல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மூணாவது ஹெட்டிங் என்ன அப்படின்னா, அதிதெவிட்டிய கரைசல். அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கரைப்பான் இருக்குது, கரைப்பொருள் இருக்குது, கரைசலில் இருக்கக்கூடிய கரைப்பொருளோட அளவை காட்டிலும் அதிகமான கரைப்பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது கரைசல், அந்த கரைசலை தான் அதிதெவிட்டிய கரைசல். நம்ம ஏற்கனவே தெவிட்டியக்கு வந்து பார்த்துருப்போம், போதுன்றதோட எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதிதெவிட்டிய அப்படின்னா இன்னும் அதிகமாக, அதோட இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம கலந்தோம் அப்படின்னா அதுதான் அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைன்னு நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கனால எல்லா இடங்களையும் குறிப்பிட்ட வெப்பநிலையை நம்ம 25 டிகிரி செல்சியஸ் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ 100 கிராம் தண்ணியில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பை எடுத்து நம்ம கரைச்சிரும், கரைச்சிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கரைச்சி நம்ம ஒரு கரைசலை வந்து உருவாக்குவோம். இந்த கரைசலை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வெப்பநிலை அழுத்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம சுற்றுப்புற சூழல்களை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம வந்து கரைதிறனை நம்மளால் மாற்ற முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அதிதெவிட்டிய கரைசலோட தன்மை வந்து நிலையற்றதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கொஞ்சம் நம்ம லைட்டாக அசைச்சா கூட அது வந்து திரும்ப வந்து படிகங்களாக மாறிடும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்ல பனி படர்ந்த இடங்கள்ல வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், ஆனா பனியோட காரணம் என்னன்னா திடீர்னு வந்து உறைஞ்சே விழுகும், தண்ணி எல்லாம் வந்து உறைஞ்சே வந்து ஒரு மாதிரி கூல்மமா விழுகும், அந்த மாதிரி ஆகிரும், லைட்டா அசைச்சா கூட படிகங்களா மாறிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், செறிவு மிக்க மற்றும் நீர்த்த கரைசல்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த செறிவு மிக்க மற்றும் நீர்த்த கரைசல் அப்படின்றது எந்த கரைசல்களுக்குள்ளே வரும் அப்படின்னா தெவிட்டாத கரைசல்களில் வரக்கூடிய ஒரு வகை தான் இந்த செறிவு மிக்க கரைசல், நீர்த்த கரைசல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே அளவு கரைப்பானில் 2 வெவ்வேறு அளவு இருக்கக்கூடிய கரைப்பொருளை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா நம்ம கரைச்சி அந்த கரைசலை வந்து நம்ம ஒப்பிட்டு செறிவு பார்க்குறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட 2 டம்ளர் இருக்குது, இந்த 2 டம்ளர் டீ வந்து இருக்கு. இப்போ நம்ம 2 குவால் அந்த 2 டம்ளர்ல இருக்கக்கூடிய நம்ம டீயையும் குடிக்கிறோம். ஒன்று வந்து நல்லா இனிப்பா இருக்கு, இன்னொன்று வந்து எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து இனிப்பா வந்து இல்லை. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய டீ வந்து அதிகமாக இனிக்குதோ அதில் தான் வந்து அதிகமாக சர்க்கரை இருக்கு, அதாவது ஜீனி வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ சர்க்கரை வந்து எதில் அதிகமாக இருக்கோ அந்த தேநீர் வந்து நல்ல திடமான ஒரு கரைசலாக வந்து இருக்குது, செறிவு மிகுந்த கரைசலாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 2 டம்ளரில் டீ எடுத்துகிட்டு ஒன்று வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கணும், இல்லை கண்டிப்பாக சர்க்கரை அதிகமாக இருக்கும், இது வந்து செறிவு அதிகமாக இருக்குது, சர்க்கரையோட செறிவு அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நீர்த்த கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொல்லியிருக்காங்க.
என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கரைபொருளையும் கரைப்பானையும் கொண்ட இரண்டு கரைசல்களை ஒப்பிடுறப்ப நமக்கு அதிக அளவு கரைப்பொருள் இருக்குதோ அதை தான் நம்ம செறிவுமிக்க கரைசல்னு சொன்னோம். அதே மாதிரி எதில் வந்து ரொம்ப கம்மியான அளவு கரைப்பொருள் இருக்கோ அதை வந்து நீர்த்த கரைசல் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இனிப்பாக இருக்க டீ தான் என்ன அப்படின்னா செறிவு மிக்க கரைசல், இனிப்பாக இல்லாத டீ தான் என்ன அப்படின்னா நீர்த்த கரைசல். ஏன்னா அதில் வந்து இனிப்பே இல்லை, அப்போ அதில் வந்து செறிவு கண்டிப்பாக இருக்காது, அது வந்து நீர்த்த கரைசல் அப்படின்றத நமக்கு ஒரே எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரைசல்களை நீர்த்த கரைசல் அதே மாதிரி செறிவு மிக்க கரைசல் அப்படின்றத நம்ம எதை வச்சு வேறுபடுத்துகிறோம் அப்படின்னா அதோட பண்பை வச்சு தான் நம்ம வேறுபடுத்துகிறோம். அது இனிப்பாக இருக்கா அல்லது வந்து இனிப்பு கம்மியாக இருக்கா அப்படின்ற ஒரு பண்பை வச்சு தான் கரைசலை நீர்த்த கரைசலா அல்லது செறிவு மிக்க கரைசலா அப்படின்றத நம்ம குறிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு கரைசல் இருக்குது அதில் கரைஞ்சி இருக்கக்கூடிய கரைப்பொருளோட துல்லியமான அளவை வந்து நம்ம குறிக்க கிடையாது. அந்த வேறுபாடு வந்து எதை பொறுத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஜீனி அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த டீயோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி இயற்பியல் பண்புகள் மூலமாக தான் அறியப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா செறிவு மிக்க கரைசல் மற்றும் நீர்த்த கரைசல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரை திறனை பற்றி பார்க்க போகிறோம். கரை திறன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு கரைய முடியுமோ அந்த அளவு மட்டும்தான் உப்பாலையும் ஜீனியாலையும் கரைய முடியும். இந்த மாதிரி கரைக்கிறதுக்கும் சரி அந்த கரைப்பொருள் கரையிறதுக்கும் சரி ஒரு திறன் வந்து தேவைப்படும். அந்த திறன் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரை திறன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையக்கூடிய கரைப்பொருளுக்கு வந்து ஒரு எல்லை வந்து இருக்குது. அந்த எல்லையை அடையிறப்ப எந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னா தெவிட்டிய கரைசலாக உருவாகிறது. இப்போ ரெண்டு ஸ்பூன் தான் போட்டு கலக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே நான் போட்டேன் அப்படின்னா தெவிட்டிய கரைசலாக மாறிடும். இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக போடுறப்ப அது வந்து அதி தெவிட்டிய கரைசலாக மாறிடும். ஏன் அப்படின்னா அப்போ வந்து அது எல்லாமே அடியில் போய் தங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கரைப்பானில் கரையக்கூடிய கரைப்பொருளோட அளவை தான் நம்ம எந்த ஒரு பண்பால் விளக்குறோம் அப்படின்னா கரை திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பால் விளக்குறோம். நெக்ஸ்ட்டு, எவ்வளவு கரைப்பொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் அப்படின்றதுக்கான ஒரு அளவீடாகவும் நம்ம கரைத்திறனை சொல்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ கரைத்திறன் சிகொல்ட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னா கரைப்பொருளோட நிறைபை கரைப்பானின் நிறை இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி 100 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் 100 கிராம் கரைப்பானில் கரைஞ்சி தெவிட்டிய கரைசலை உருவாக்க நமக்கு கரைப்பொருளோட கிராம்களோட எண்ணிக்கை கரைத்திறன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது நம்ம எதையுமே போட்டு குழப்பிக்க வேணாம். நம்ம இந்த ஃபார்முலா படித்தாலே போதும். கரைப்பொருளோட நிறை அது வந்து கரைப்பானோட நிறை ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதத்தை நம்ம 100 என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை வந்து பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கணும், அதே மாதிரி அழுத்தத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம தெவிட்டிய கரைசல் உருவாக்கணும். அதாவது போதுன்ற அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராமாக நம்ம வந்து அளந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு திறனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரை திறன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கரைப்பொருளோட பெயர் கொடுத்துருக்காங்க, கரைப்பொருளோட வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க, அதோட கரை திறன் வந்து கொடுத்துருக்காங்க. கால்சியம் கார்பனேட்டிக் அளவு, சோடியம் குளோரைடு, அம்மோனியம், சோடியம் ஹைட்ராக்சைடு, குளுக்கோஸு, சோடியம் ஃப்ரோமைடு, சோடியம் அயோடைடுன்னு சொல்லி இதுக்கான கரை திறன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கரை திறன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கரை திறனை பாதிக்கக்கூடிய காரணிகளை வந்து பார்க்க போகிறோம். இந்த காரணிகள் எத்தனை அப்படின்னா 3 காரணிகள் வந்து கரை திறனை பாதிக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரைப்பொருள் மற்றும் கரைப்பானோட தன்மை. இதுவுமே கரை திறனை பாதிக்கும். கரைப்பொருளாலையுமே கரை திறன் பாதிக்கப்படலாம், கரைப்பானாலுமே கரை திறன் பாதிக்கப்படலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று வெப்பநிலை, 3வது அழுத்தம். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று கரைப்பொருள் மற்றும் கரைப்பானோட தன்மை. இப்போ கரை திறனில் கரைப்பான் கரைப்பொருளோட தன்மை வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ கரை திறன் நம்ம படிச்சுட்ருக்கோம். கரை திறனில் முக்கிய பங்காக இருக்கக்கூடியது கரைப்பானும் தான் கரைப்பொருளும் தான். இதுதான் முக்கிய பங்காக வந்து இருக்குது. இப்போ நீர் வந்து பெரும்பான்மையான பொருட்களை கரைக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பொருள் வந்து தண்ணியில் வந்து கரையாது. இதை வந்து நம்ம குறிக்கணும் அப்படின்றதுக்காக வேதியியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒத்த கரைப்பொருட்கள் ஒத்த கரைப்பானில் கரையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா ஒத்த கரைப்பொருட்கள் ஒத்த கரைப்பானில் கரையுது. ஏன் அப்படின்னா ஒரு சில பொருட்கள் மட்டும் தான் தண்ணியில் கரையுது, ஒரு சில பொருட்கள் தண்ணியில் கரையலை. அதை வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறப்ப ஒத்த கரைப்பொருட்கள் ஒத்த கரைப்பானில் கரையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கரைதல், இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து கரையுது. அப்படி கரைதல் நடக்கணும் அப்படின்னா அந்த கரைக்க நம்ம தண்ணியில் போடக்கூடிய பொருளுக்கும் அந்த தண்ணிக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு விதமான ஒற்றுமை வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம உப்பில் உப்பை வந்து நம்ம தண்ணியில் வந்து போடுறோம், ரெண்டு வந்து கரைஞ்சிருது. உப்புக்கும் தண்ணிக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உப்பு அப்படின்றது முனைவுறு சேர்மமாக இருக்குது, நீர் வந்து முனைவுறும் கார்பனாக வந்து கரைப்பானாக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உப்புன்றது முனைவுறும் சேர்மம், அதே மாதிரி நீர் அப்படின்றது முறை உறக்கூடிய ஒரு கரைப்பானா வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு முனை உரா சேர்மங்கள். இப்போ உப்புன்றது முனை உரும் நம்ம பார்த்தோம், நீரும்ன்றது முனை உரும் கரைப்பான்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரியே முனை உரா சேர்மங்கள் எல்லாமே முனை உரா கரைப்பானில் ஈஸியாக வந்து கலைஞ்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முனை உரக்கூடியது முனை உறதில் கரையும், முனை உராத இருக்கக்கூடிய சேர்மங்களோ தனிமங்களோ அது வந்து முனை உராத கரைப்பானில் கரையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா, ஈதரில் கரைக்கப்பட்ட கொழுப்பு, ஆனால் முனை உரா சேர்மங்கள் முனை உரும் கரைப்பானில் கரையாது. முனை உராவும் அதே மாதிரி முனை உரக்கூடியது ரெண்டுமே வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகாது, கரையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா கரைப்பொருள் மற்றும் கரைப்பானோட தன்மை. நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெப்பநிலை. ஃபர்ஸ்ட் திரவத்துல திண்மங்களோட கரைதிறனை வந்து பார்க்க போறோம். இப்போ வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ அதில் இருக்கக்கூடிய கரைதிறன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். இதே இது குளிர்ந்த நீரில் கரையிறத விட சர்க்கரை வந்து சுடுதண்ணியில் ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சிருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தண்ணியில் வந்து நம்ம ஜீனியை போட்டு அதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சிரும். இதே சூடுபடுத்தாமல் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வெப்பநிலை அதிகமாக இருக்கிறப்ப கரைதிறனும் அதிகமாக இருக்கும். இதே குளிர்ந்த நிலையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெப்ப கொல் செயல்முறை மூலமா வெப்பநிலை அதிகரிக்கும், அப்ப வந்து கரைதிறனும் அதிகரிக்குது. இதே இது வெப்ப உமிழ்வினை செயல்முறையில வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெப்ப கொல்வினை வெப்ப உமிழ்வினை, அப்ப வந்து வெப்பம் அதிகரிக்கிறப்ப கரைதிறன் குறையுது. வெப்ப உமிழ் செயல்முறையிலையும் வெப்பம் அதிகரிக்கிறப்ப கரைதிறன் வந்து குறையுது அப்படின்னு, இங்க வந்து அதிகரிக்கும் இங்க வந்து குறையும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திரவத்துல வாயுக்களோட கரைதிறனை வந்து பார்க்க போறோம். நீரை நம்ம சூடுபடுத்துறப்ப நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து ஒரு சின்ன சின்ன முட்டை முட்டையாக வரும். இந்த மாதிரி வர முட்டையை வச்சு நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா அது வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப என்ன ஆகும்னா வாயுவோட கரைதிறன் வந்து கம்மியாகுது, அதனால தான் ஆக்சிஜன் எல்லாமே வந்து இந்த மாதிரி குமிழிகளாக வந்து வெளியேறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீர்வாழ் உயிரினங்கள் குளிர் பிரதேசங்களில் வந்து ரொம்ப அதிகமாக வாழுது. குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் அதிக அளவு ஆக்சிஜன் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வெப்பநிலை குறையிறப்ப ஆக்சிஜனோட கரைதிறன் எப்படி இருக்கும்னா அதிகமாக மாறிடும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா அழுத்தம். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து வெப்பநிலை பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அழுத்தம். வாயுக்களை கரைப்பொருளாக கொண்ட திரவ கரைசல்களை மட்டும்தான் அழுத்தத்தோட விளைவு வந்து ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். அதாவது அழுத்தத்தை நம்ம அதிகரித்தோம் அப்படின்னா திரவத்தில் வாயுவோட கரைதிறன் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எப்போ அதுவும் திரவத்தில் வாயுவோட கரைதிறன் அதிகமாக இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளிர்பானங்கள், நம்ம யூஸ் பண்ணுற கூல்ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி வீட்டு உபயோக அமோனியா, பார்மலின், இது எல்லாமே வந்து இந்த ஒரு தத்துவத்துக்கு கீழே வந்து செயல்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலும் அறிந்து கொள்வோம்ல, திரவத்தில் வாயுவோட கரைதிறன் அழுத்தத்தோட விளைவை ஹென்ரியோட விதி வந்து விளக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த விதிப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அழுத்தம் அதிகரிக்கிறப்ப வாயுக்களில் இருக்கக்கூடிய கரைத்தன்மை எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பருமன் இருக்கக்கூடிய நீர்மத்தில் கரைஞ்சிருக்கக்கூடிய வாயுவோட நிறை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுத்தத்துக்கு வந்து நேர் விகிதத்தில் இருக்குது. அதாவது வாயுவோட நிறை வந்து எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்குன்னா அழுத்தத்துக்கு வந்து நேர் விகிதத்தில் இருக்குது. அதனால தான் அழுத்தம் அதிகரிக்கிறப்ப வாயுக்களோட கரைத்தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரைசலோட செறிவை பற்றி பார்க்க போகிறோம். கரைசல் அப்படின்றத நம்ம நல்லா படிச்சுட்டோம். கரைசல்னால் என்ன, அது எந்த மாதிரி இருக்குது, அதில் என்னென்ன கூறுகள் இருக்குது எல்லாமே பார்த்தோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரைசலோட செறிவை வந்து சொல்கிறாங்க. இப்போ எப்பயும் நம்ம எடுத்துக்கிற அதே எடுத்துக்காட்டு தான் தண்ணி இருக்குது, உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உப்போட அளவு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செறிவு அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கரைப்பானில் கரைஞ்சிருக்கக்கூடிய கரைப்பொருளோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து செறிவு அப்படின்றத சொல்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செறிவுன்றது ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையை மட்டும் குறிக்காது, அதில் வந்து கரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மையவே நம்ம செறிவுன்னு வந்து சொல்லுவோம். இதே தான் அதிகமான செறிவா கம்மியான செறிவா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கரைப்பொருள் அதிகமாக கரைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது அதிகமான செறிவு, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்மியான செறிவு. செறிவு அப்படின்றது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கரைசல் இருக்குது, இந்த கரைசல் வந்து கரைப்பான் கரைப்பொருள் ரெண்டுமே கலந்து இருக்கும். இப்போ இந்த கரைப்பானில் கரைஞ்சிருக்கக்கூடிய கரைப்பொருளோட அளவு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரைசலின் செறிவு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கரைசலோட செறிவை அளவிடுறதுக்கு நிறையா முறைகள் வந்து இருக்குது. இங்கே நம்ம எதை எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறை சதவீதத்தை பற்றி பார்க்க போகிறோம், கன அளவு சதவீதத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிறை சதவீதம். நிறை சதவீதம் அப்படின்றது என்ன அப்படின்னா
நம்ம ஃபார்முலா பார்த்தா நமக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். கரைபொருளோட நிறை பை கரைசலின் நிறை, இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது கரைபொருளோட நிறை பை கரைசலின் நிறை. கரைசலின் அப்படின்றது என்னது? ரெண்டுது சேர்ந்தது, கரைபொருளும் கரைப்பானும் ரெண்டத்தோட நிறையை நம்ம ஆட் பண்ணி அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா கரைசலோட நிறை. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி மேலே வந்து கரைபொருளோட நிறையால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறை சதவீதம் கிடச்சிரும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஹண்ட்ரடால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நிறை சதவீதம் அப்படின்றது ஒரு கரைசலில் இருக்கக்கூடிய கரைபொருளோட நிறைய சதவீதத்தில் குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா நிறை சதவீதம். கரைபொருளோட நிறைய வந்து ஒரு கரைசலில் இருக்கக்கூடிய நம்ம ஃபார்முலா வச்சு சொல்லணும் அப்படின்னா கரைசலோட நிறைய, முக்கியமாக அந்த கரைசலில் இருக்கக்கூடிய கரைபொருளோட நிறைய நம்ம இந்த மாதிரி சதவீதத்தில் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா நிறை சதவீதம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திண்ம கரைப்பொருளையும் திரவ கரைப்பொருளையும் செறிவை வந்து குறிக்கிறதுக்கு இந்த நம்ம ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, 5% சர்க்கரை கரைசல் அப்படின்றது 5 கிராம் சர்க்கரையை விட 95 கிராம் நீரில் கரைச்சி கிடைக்கக்கூடிய கரைசல் வந்தா கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5% சர்க்கரை கரைசல் அப்படின்றது என்னது? 5% சர்க்கரை கரைசல். கரைசல் அப்படின்றப்ப இதில் வந்து கரைப்பொருள் இருக்கும், கரைப்பான் இருக்கும். கரைப்பொருள் அப்படின்றது சர்க்கரை. அப்போ அது 5%ன்றப்ப நமக்கு கிடச்சி எவ்வளவு கரைச்சிருப்போம், 5 கிராம் வந்து கரைச்சிருப்போம். இதில் வந்து 95% வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நீர் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வழக்கமாக நிறை சதவீதம் W/W அப்படின்னு சொல்லி குறைக்கப்படுது. இது வந்து எப்பயுமே வந்து வெப்பநிலையை பொறுத்து வந்து இருக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன அளவு சதவீதம். கன அளவு சதவீதம் அப்படியே கொஞ்சம் வேறதாக இருக்குது. என்ன அப்படின்னா அது வந்து நம்ம நிறைன்னு பார்த்தனால நம்ம கரைப்பொருளோட நிறைய வந்து எடுத்தோம். இது கன அளவுன்னு எடுக்கிறனால நம்ம கன அளவை வந்து எடுத்துக்கிறோம். கரைப்பொருளோட கன அளவு பை கரைசலின் கன அளவு. கரைசல் அப்படின்றது ரெண்டுது சேர்ந்தது, கரைப்பொருள் ப்ளஸ் கரைப்பான். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து கரைப்பொருளோட கன அளவோட நம்ம டிவைட் பண்ணி அதை வந்து நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன அளவு வந்து கிடச்சிரும், கன அளவு சதவீதம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கரைசலில் இருக்கக்கூடிய கரைப்பொருளோட கன அளவை, ஒரு கரைசலில் இருக்கக்கூடிய கரைப்பொருளோட கன அளவுக்கு நம்ம சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கன அளவு சதவீதம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திரவ கரைப்பொருள் மற்றும் திரவ கரைப்பானாக கொண்ட கரைசல்களோட செறிவை வந்து நம்ம குறிக்கணும் அப்படின்னா கனளவு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய செறிவை வந்து குறிக்கிறதுக்கு, இந்த கரைசல்களோட செறிவை குறிக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உதாரணமாக 10% கனளவு எத்தனால் நீர் கரைசல் அப்படின்றது. இப்போ 10% நமக்கு சொல்கிறாங்க, 10% கன அளவு எத்தனால் நீர் கரைசல் அப்படின்னா 10% அப்படின்றப்ப 10 மில்லி லிட்டர் நம்ம எத்தனால் எடுத்திருப்போம். அப்போ 100க்கு 100ல் 10 போச்சுன்னா அப்போ 90 மில்லி லிட்டர் வந்து நீர் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கனளவு சதவீதம் பெரும்பாலும் V/V அப்படின்றத குறிக்குது. கனளவு சதவீதம் அப்படின்றது வெப்பநிலை அதிகமானால் கனளவு சதவீதம் எப்படின்னா ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா திரவங்கள் வந்து வெப்பத்தில் வந்து விரிவடையும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் கனளவு சதவீதம் அப்படின்றது வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப அதிகரிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சிரப்பு, திரவ மருந்துகள், அதாவது டானிக் இந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய சிரப்பு, அதே மாதிரி வாய் கழுவக்கூடிய மவுத் வாஷு, அதே மாதிரி புரைத்தெடுப்பான்கள், ஆன்டிசெப்டிக், இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அளவுகளை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா W/W அதாவது நிறை சதவீதமாக கன அளவு சதவீதமாக அப்படின்றத நம்ம கொடுத்துருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிரப்பு, மவுத் வாஷு, ஆன்டிசெப்டிக் இந்த பொருட்களிலெல்லாம் என்ன மாதிரி அளவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா V/V கொடுத்துருப்பாங்க. இதே இது நம்ம யூஸ் பண்ணுற ஆயில்மெண்ட்டு, அமில நீக்கி, சோப்புகள் இதில் இருக்கக்கூடிய அந்த கரைசல்களோட செறிவை வந்து W/W கொடுத்துருப்பாங்க. அதாவது கன அளவு சதவீதமாக நிறை சதவீதமாக அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கரைசலோட செறிவுகளை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த கரைசலோட செறிவு வந்து நிறை சதவீதமாக கனளவு சதவீதமாக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, W/W அல்லது V/V அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன். இந்த 2 கொஸ்டினையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, அமோனியாவோட கரைதிறன் என்ன, அமோனியாவின் கரைதிறன் என்ன. ரெண்டாவது குளுக்கோஸோட கரைதிறன் என்ன, அமோனியாவோட கரைதிறன், ரெண்டாவது குளுக்கோஸோட கரைதிறன் என்ன. இந்த 2 கொஸ்டின்க்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.